ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். பணம் இல்லாமல் பணம் இல்லாமல் பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படிங்கிற இந்த வீடியோ தொடரோட 17வது எபிசோட் இது. ஒரு நாலு வீடியோ போட முடியல, வேறு வேலையில் பிஸியாக இருந்துட்டேன். ஸோ இன்றைக்கி 17வது எபிசோட். போன எபிசோடு யாரும் பார்க்கலன்னா எடுத்து பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் இருக்குது. போன எபிசோடில் வந்து ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா, பணம் சம்பாதிப்பதற்கு ரெடிமேடாக ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா இருக்கான்னு சொல்லுங்கள் சார்னு எல்லோரும் கேட்பாங்க. அந்த சக்ஸஸ் ஃபார்முலா என்னங்கிறத போன வீடியோ பதிவில் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் சரிதான், நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறேன், ஈர்ப்பு விதியை அடாப்ட் பண்ணுறேன், எல்லாத்தையும் நான் நல்லதாக எடுத்துக்கிறேன், நல்ல வேலைகள் தான் செய்கிறேன், கடுமையாக போராடுறேன், ரொம்ப போராடுறேன், ஆனால் இந்த பணம் மட்டும் கையில் வரமாட்டேங்குதே சார். எனக்கெல்லாம் கூட அப்படி தான், பணம் மட்டும் கையில் வரமாட்டேங்குதே சார், பணம் வரலையே, பணம் வரலையே, பணம் வராமல் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த பணம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் இருக்கா அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான். ஒன்றுக்கொன்று தொடர்புடையது மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது, லாஜிக் இருக்குது. லாஜிக் இல்லாத காரியம் எதுவுமே கிடையாது. அப்போ பணம் ஒருத்தருக்கு அதிகமாக வருதுன்னா தெர் ஷுட் பி சம் லாஜிக். அது ஏதோ லாஜிக் இருக்குது, ஏதோ ஒரு பண்ணுறாரு. பணம் ஒருத்தர்கிட்ட வரலை அப்படின்னா அதுக்கும் லாஜிக் இருக்குது. அப்போ என்ன லாஜிக், ஏன் பணம் வர மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா, சின்ன வயசில் கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்ததுலேருந்து அந்த ப்ரீ கேஜி எல்கேஜியோ இல்லை டைரெக்டாக 1வதோ எப்படி படித்தீங்களோ தெரியாது, அதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை என்ன எல்லாரையும் ஒரு மாதிரி ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி மோல்டு பண்ணி ஒரு மீடியாக்கர் லைஃப்லையே போட்டு அடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டு காரியம் பண்ணியிருக்காங்க. எங்கே இந்த ஸ்கூல் டேஸில், நாட் ஓன்லி ஸ்கூல்ஸில் மட்டும் கிடையாது, வீட்லேயும் அப்படி தான். தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ்ஸ், வர்றவங்க, போகிறவங்க அத்தனை பேருமே நம்மளை வந்து ஒரு மீடியாக்கர் லைஃப், ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி என்கிரேவ் பண்ணி நம்மளை குத்தி, முதுகில் குத்து குத்துன்னு குத்தி நம்மளை கீழே தள்ளி மேலே உட்கார்ற அளவுக்கு வச்சு செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதனோட பலன்தான் உங்களுக்கு பணம் வர மாட்டேங்குது, எனக்கு பணம் வர மாட்டேங்குது, அவருக்கு பணம் வர மாட்டேங்குது, இவருக்கு பணம் வர மாட்டேங்குது. அப்போ பணம்ல எங்கேயோ போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கல, யார்கிட்டயோ போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கல, ஏன் உங்ககிட்ட பணம் வரல அப்படின்னா, இங்கே தான் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம அந்த லாஜிக்கை பிடிக்கணும். அது என்ன லாஜிக் அப்படின்னு பார்த்தா, இந்த தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கிளாஸ் நடத்துகிறவங்க, இந்த கோட் ஷூட் போட்டு இந்த கிளாஸ் நடத்துகிறவங்க, மங்கிக்குள்ளா போட்டவங்க, தாடி வச்சவங்க எல்லாம் வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், உன்னை நீ நம்பு, உன்னை நீ நம்பு, உங்ககிட்ட திறமை இருக்குது அப்படின்லாம் பேசுவாங்கல்ல, அந்த டாபிக் தான் தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கைலாம் எனக்கு இருக்குது சார், நான் நல்லா நம்புகிறேன், எனக்கு வந்து நல்ல திறமைகள் இருக்குதுன்னு நம்புகிறேன், ஆனாலும் பணம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, இப்போ என்ன சொல்ல வரேன்னு பார்த்தா, அந்த தன்னம்பிக்கைங்கிறது வந்து எல்லாருமே போட்டு உருட்டு 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 உருட்டுன்னு உருட்டி சாய்ச்சிட்டாங்க. அப்போ நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னம்பிக்கை இல்லை, வேறு ஏதோ தேவைப்படுது. அந்த வேறு ஏதோ என்னன்னு கேட்டோம்னா, அளவு கடந்த அதீதமான மிகப்பெரிய அளவிலான தன்னம்பிக்கை. எப்படி தன்னம்பிக்கை போதாது, அந்த தன்னம்பிக்கை ஸ்கேல் வந்து பெருசாக இருக்கணும், அப்படி அளவு கடந்த தன்னம்பிக்கை உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கணும். அந்த அளவு கடந்த தன்னம்பிக்கையோட இன்னொரு பேர் என்ன தெரியுமா, அதைத்தான் எல்லோரும் சொல்லி நம்மளை கீழே அமுக்கியிருப்பாங்க, ஓவர் கான்ஃபிடென்ஸ். தம்பி இந்த பாரு, ஓவர் கான்ஃபிடென்ஸ் உடம்புக்கு ஆகாது, உன்னோட லெவல் என்னவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு செயல்படு, உன்னால் இது தான் செய்ய முடியும், இதை செய்ய முடியாது, இதுக்கு ஆசைப்படாத, இதுக்குள்ளே தான் நீ இருக்கணும் அப்படிங்கிறது எங்கே நமக்கு வந்து நமக்கு குத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ஸில் காலேஜஸில் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்கல்ல, எக்ஸாம் இப்போ தான் கிரேடிங் சிஸ்டமில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ தான் நம்ம ப்ளஸ் டூவில் வந்து யார் ஃபஸ்ட்டு செகண்ட் போடுறதை விட்டுட்டாங்க, நல்ல பழக்கம் அது. மார்க் போடுறாங்க பார்த்தீங்களா பரீட்சையில், அந்த மார்க் போடுற சிஸ்டமே தப்புன்னு நான் சொல்லுவேன். மார்க்கே போடக்கூடாது, படிக்கணும் அவ்வளோதான், பரீட்சையே இருக்கக்கூடாது, அதை என்னோடய பாலிசி, நோ எக்ஸாமினேஷன், படிக்கணும் வெளியே போகணும் அவ்வளோதான், அப்படி இருக்கணும். இப்போ அதை பற்றி நம்ம விமர்சனம் பண்ண வேண்டாம். என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, மார்க் நம்ம ரேஸ் குதிரையாக மார்க் போடுறதுக்கு மார்க் போட்டு 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 இவர் இவ்வளவு தான், இவர் இவ்வளவு தான் அப்படின்னு ஒவ்வொருத்தரையுமே வந்து இந்த லெவல் தான் நீங்கள், இந்த லெவல் தான் நீங்கள், இந்த மாதிரி தரம் பிரிக்கிறாங்க பார்த்தீங்களா. என்ன இது, அரிசியாக நயம் அரிசி, நயம் இல்லாத அரிசின்னு பிரிக்கிறதுக்கு மனுஷங்க தானே, எல்லா மனுஷனுக்கும் ஒரே அறிவு, ஒரே திறமை, ஒரே மாதிரி உடல் அமைப்பு, அப்படி தானே இருக்குது. அப்போ எல்லாருக்குமே வந்து அந்த திறமை இருக்கும்ல, அங்கே தான் வந்து நீ அதிகமாக ஆசைப்படாத, ஓவர் கான்ஃபிடென்ஸ் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், மாறுபட்டு முரண்பட்டு நிற்கிறேன். எப்படி உங்களுக்கு அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேணும், அளவு கடந்த தன்னம்பிக்கை வேணும், அதீதமான தன்னம்பிக்கை வேணும். அப்போ என்னென்னா, நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கிறீங்களோ,
என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணிக்கோங்க. ஒரு சைக்கிள் கடை வச்சுருந்தாலும் சரி தான், ஒரு பஞ்சர் கடை வச்சுருந்தாலும் சரி தான், ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்தாலும் சரி தான், ஒரு இது பொக்லைன் டிரைவராக இருந்தாலும் சரி தான், கண்டக்டராக இருந்தாலும் சரி, டிரைவராக இருந்தாலும் சரி, டீச்சராக இருந்தாலும் சரி தான், ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் சரி தான், சாஃப்ட்வேரில் இருந்தாலும் சரி தான், நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கிறீங்களோ, எந்த டொமைனில் இருக்கிறீங்களோ அதில் நீங்கள் சூப்பர் ஸ்டார். எப்படி? நீங்கள் எந்த ஃபீல்டில் எந்த டொமைனில் இருக்கிறீங்களோ அதில் நீங்கள் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நீங்கள் நம்பணும். அப்போ அதைப்படி எல்லாருமே இப்படி ஆகிட முடியுமா? அதெல்லாம் வந்து இதில் வரணும் அதில் வரணும் அப்படிங்கிற மாதிரி சில ஆட்கள் வந்து உங்களை வந்து அப்படி தட்டி தட்டி கீழே தள்ளுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அந்த ஆட்களெல்லாம் மனதளவில் அப்படியே மானசீகமாக தூக்கி எறிஞ்சிருங்க, போங்கடா அப்படின்னு. அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு உங்ககிட்ட வந்து அளவு கடந்த திறமை இருக்குது, அதீதமான திறமை இருக்குது, நீங்கள் ஒரு சூப்பர் ஹீரோ, உங்களுடைய டொமைனில் நீங்கள் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நீங்கள் எப்போ நம்புகிறீங்களோ, அந்த நம்பிக்கை எப்போ உங்களுடைய மைண்டுக்குள்ளே வருதோ, எப்போல்லாம் நீங்கள் வந்து உங்களை வந்து பெரிய ஆளாக மாறுபட்டு நினைக்கிறீங்களோ, அப்போ நீங்கள் என்ன ஆகிடுவீங்க தெரியுமா? அந்த பணம் இருக்குது இல்லையா, பணம், இந்த கரன்சி, அந்த காகிதம், அந்த பணத்தை விட நீங்கள் பெரிய ஆளாக ஆகிடுவீங்க. பணத்தை விட நீங்கள் சின்ன ஆளாக இருக்கும்போது இந்த பணமே உங்களை அலட்சியப்படுத்தும், உங்கள்கிட்ட பணம் வராது. இப்போ என்ன அது பாருங்கள், சின்னரிய மாறுது. நீங்கள் பணத்தை விட பெரிய ஆளாகிடுறீங்க, மிகப்பெரிய ஆளாகிடுறீங்க. ஸோ யூ பிகம் த ஹீரோ. அப்போ அந்த பணம் உங்கள்கிட்ட வந்து அண்டி நிற்கிறதுக்கு வரும். இது எப்படி, இந்த சில மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு, சில மாவட்டங்கள் இப்போ பொதுவாக எல்லா இடத்துலையும் தான் பண்ணுறாங்க. ஒரு செலிபிரிட்டி வந்து கூட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, ஆசைப்பட்றாங்க இல்லையே, அவங்க அடையாளத்தை இவங்க ஒட்டி வச்சுக்கிறாங்க. அதுபோல் பணம் உங்கள்கிட்ட வந்து செல்ஃபி எடுத்துக்கிற மாதிரி பணம் உங்கள்கிட்ட வந்து ஒட்டி உறவாட ஆசைப்படும். பணம் உங்கள்கிட்ட வந்து ஒட்டி உறவாட ஆசைப்பட்ட என்ன ஆகும், பணம் உங்கள்கிட்ட வருதுங்க, பணம் உங்கள்கிட்ட வருது. அப்போ என்னென்னா, நீங்கள் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது அவசியம் வேணும். நீங்கள் உங்களை மிகப்பெரிய அளவில் நம்பணும். நம்பிட்டீங்க அப்படின்னா பணம் ஆட்டோமேட்டிக்காக ஹச்டாக் மாதிரி உங்கள்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும், நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துட்டே வாங்க, இந்த சேனலை பார்த்துட்டே வாங்க, இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக யார் வியூவர்ஸ் வந்திருந்தீங்க அப்படின்னா அந்த கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்டேட்ஸ் வர மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இணையதள முகவரியெல்லாம் கொடுத்துருக்கேன், அதை அங்கே வந்து பாருங்கள். அங்கே சில கட்டுரைகள் இருக்கும், அதையும் பாருங்கள். உங்களுடைய சோஷியல் மீடியாவில் நெட்ஒர்க்கில் இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டா, வாட்ஸ்அப் அண்ட் ட்விட்டரில் இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பற்றி எழுதி விடுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட். எதிர்காலத்தில் மதுரையின் ஐடி கார்டராக வரவிருக்கும் ஊமச்சிக்குளம் பகுதியில் இந்த படத்தில் காணும் வீடு விற்பனைக்கு உள்ளது. ஊமச்சிக்குளம் என்பது மாட்டுத்தாவணியிலிருந்து மிக அருகில் இருக்கிறது. அதன் பக்கத்தில் பார்த்தால் யாதவ பெண்கள் கல்லூரி, யாதவ ஆண்கள் கல்லூரி, விகாசா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அமெரிக்கன் கல்லூரியின் புதிய கேம்பஸ் ஆகியவை இருக்கின்றன. இந்த பகுதியில் தண்ணீர் வசதி மிக எளிதாக கிடைக்கும். போர் போட்டால் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பகுதியாக இருந்து விளங்குகிறதால் இந்த ஊமச்சிக்குளம் என்பது மிகவும் வரவேற்புக்குரிய ஏரியாவாக இப்போது மாறி வருகிறது. இந்த பகுதியில் பிளாட்டுகள் ஏறக்குறைய விட்டு தீர்ந்து விட்டன. ஊமச்சிக்குளம் பகுதியில் ஊமச்சிக்குளம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் இந்த வீடு இருக்கிறது. கட்டி 5 வருடமான இந்த வீடு விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. இந்த வீட்டை வாங்க விரும்புவோர் இந்த படத்தில் காணப்படும் எண்ணில் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ளலாம். வீட்டை நேரில் பார்க்க விரும்புவோர் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் செய்து கொண்டு வீட்டை பார்வையிடலாம். இந்த வீடு விரைவில் விற்று தீர்வதற்குள் உடனே முந்திக் கொள்ளுங்கள்.